வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கிராமத்து சிங்கப்பின்னுங்க. இன்னைக்கு வீட்லயே ஃபுட் கலர் தயாரிக்கலாம் இருக்கேங்க. வாங்க, எப்படி செய்யலாம் சொல்லி தரேன். பீட்ரூட்ங்க, பீட்ரூட் எடுத்துக்கோங்க, கேரட் எடுத்துக்கோங்க, பசலைக்கீரை, அதாவது நீங்க முளைக்கீரை இருந்தாலும் எடுத்துக்கலாம், இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து இது வராதுங்க. இப்போ நீங்க பசலைக்கீரை இருந்தா அல்ல பாலைக்கீரை இருந்தாவோ நீங்க எடுத்துக்கோங்க. இது பசலைக்கீரை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது தனியா சாறு எடுத்து அரைச்சு தனியா வச்சுக்கோங்க, கலக்காம வச்சுக்கோங்க. கேரட் தனியா, பீட்ரூட் தனியா, அந்த பசலைக்கீரை தனியா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஒண்ணு ஒண்ணும் நாமளா கையால தாங்க அழுத்தணும். அழுத்தினாதான் அது பாருங்க சாறு வருது பாருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அழுத்தி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த பசலைக்கீரை எல்லாத்தையும் இப்படி அழுத்தி வைங்க. அழுத்தினாதான் இந்த சாறு வருங்க. சுடுதண்ணில இந்த பசலைக்கீரைய கொஞ்சம் ஒரு கொதி கொதிக்க வச்சு இந்த பச்சை வடலாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சு ஒரு வேக்காடு வேக வச்சாதாங்க இது நல்லா இருக்கும். அதனால இதை நான் இந்த சுடுதண்ணில அப்படி போட்டு பசலைக்கீரைய மிக்சியில போட்டு அதுக்கப்புறம் அரைப்போங்க. மோஸ்ட்லி இந்த கீரை ரொம்ப பச்சை வாடை அடிக்காது, இருந்தாலும் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்தீங்கன்னாக்கா அதை வெந்திருக்குங்க. பாருங்க இது கொஞ்சம் லைட்டா வெந்துருச்சுங்க. இந்த வாடெல்லாம் போறதுக்கு தான் பச்சை ஸ்மெல் அடிக்கக்கூடாது இருப்பாங்க. இதை உடனே பச்சை தண்ணியில் அப்படியே போட்டுருங்க. இந்த கிரீனிஷ் கலருக்கு இன்னும் கொஞ்சம் பச்சையாயிடுங்க. இதோட அதில் பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே இந்த பச்சைத்தன்மை கலர் அப்படியே மாறாதுங்க. இந்த மாதிரி ஸ்பூனாலையும் செஞ்ச ஸ்பூனால அவ்வளவு சட்டுன்னு வராதுங்க. கையால தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா கையால அமுக்கிக்கங்க. பசலைக்கீரைங்க, பீட்ரூட்டுங்க, பீட்ரூட் அரைச்சி சாறு எடுத்து வச்சிருக்கோங்க. அதே மாதிரி கேரட்டோட சாறு எடுத்துருக்கோங்க. இதுக்கு இங்க பாருங்க ஜீனி உங்களுக்கு தேவையான, இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் தாங்க எடுத்துக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போல எடுத்துருக்கேங்க. 3 ஸ்பூன்னா கொஞ்சம் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிட்டேங்க. இப்ப இது தேவை, இப்ப நீங்க இதெல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாதுங்க. இப்ப அரைச்சது இது ஃபேஸ் பேக்காவோ இல்ல தலையில கலரிங்காகவோ இதை சேர்த்துக்கலாம். இதை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப இது தனியா ஓரம் வச்சிருவோம். கடாயில தீனி கொட்டிக்குங்க, தீனி கொட்டிக்குங்க. சும்மா கொஞ்சம் தாங்க எடுத்துக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் தான் சாறு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தாங்க எடுத்துக்கிட்டேன். இப்ப கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டேங்க, கொஞ்சமா தான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அரை கப்பு முக்கால் கப்பு கிளாஸ் தண்ணி ஊத்துங்க. இப்ப நான் எடுத்துக்கிட்டதே கொஞ்சம் 1/2 கப்பு தாங்க, அது கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க. நல்லா கொதி வரட்டும், நல்லா கம்பி பழத்துக்கு 1 கம்பி பழத்துக்கு அப்படியே வரட்டுங்க, கொதி வரட்டுங்க. நல்லா
இப்போ இந்த பிசுபிசு தன்மை வரது பாருங்க, நல்லா ஒட்டுது பாருங்க, பிசுபிசுன்னு ஒட்டுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இது வந்து இறக்கிட்டா கட்டி ஆயிடுங்க. கட்டி ஆகாததுக்கு ஒரு எலுமிச்சை சுட்டு அதை ஓண்டு ஏற்றுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் இலகி இருக்கும். கலக்க கலக்கிட்டுங்க. ஒரு சொட்டு எலுமிச்சை பழம் பண்ணாதாங்க அது கொஞ்சம் ஜீனிப்பாவும் கட்டியே ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பசலைக்கீரையை நான் இதில் போடுறேங்க, ஊற்றுறேன். இதில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டுங்க. காய்ச்சாச்சுங்க. இது தனியா கிரீன் கலரு ரெடி ஆயிடுச்சுங்க. பசலைக்கீரையில் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது ஒரு நிமிஷம் கொட்டுங்க. கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. கண்டிப்பா பார்த்து குளிச்சு பாருங்க, பிசு 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 பிசுமா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோன்னு எலுமிச்சம்மா ஊற்றிக்கோங்க. கேரட்டு ஜூஸை இதில் ஊற்றுறங்க. சூப்பராக பாருங்க, இது கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டுங்க, நல்ல கட்டி தன்மையாக வரட்டும். பாருங்க இந்த சிறப்பு இது பாருங்க. இப்போ பீட் சாரி கேரட்டு கேரட் அப்படியே பாருங்க, அப்படியே இந்த மாதிரி பிரியணுங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். தனியாக அந்த சிரப் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கேரட்டுங்க இவ்வளோ மஞ்சள் கலரில் இருக்கு, எல்லோ கலரில் வச்சுட்டு இருக்கு பாருங்க. இதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. பீட்ரூட்டுங்க இதை அப்படியே ஆற விடுங்க. கீரை இல்லைங்க, பசலைக்கீரை பாருங்க, நல்லா கிரீன் கலர் ஃப்ளேவர் வந்திருக்கு பாருங்க. ஒரே கரண்டியை யூஸ் பண்ணாதீங்க, வேற வேற கரண்டியை போட்டுங்க, கலர் மாறிடும், சேஞ்சிடும்.
கழுவிக்கிறாங்க. பாருங்க பீட்ரூட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பீட்ரூட்டை கலர் பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க பீட்ரூட் கலர். இந்த ஃபுட் கலரை உங்களுக்கு தேவையான கேக் செய்கிறதுக்கு கேசரி செய்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. கேரட்டுங்க எவ்வளோ பாருங்கள், எல்லோ கலர் மாம்பழ கலரில் இருக்குது பாருங்கள் கேரட்டு. அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கேரட்டுங்க, கேரட்லாம் கேரட்டுங்க, பீட்ரூட்டுங்க, பசலைக்கீரைங்க, இது எல்லாரையும் எல்லாத்தையும் சேர்த்து நீ கலர் செஞ்சுட்டோங்க. வீட்டிலே ஃபுட் கலர் செஞ்சாச்சுங்க. அது செஞ்சு இதேமாரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னும் நிறைய மாதமே வச்சுக்கலாங்க. இருந்தாலும் இது ஒரு மாதம் அளவுக்கு நம்ம அதுக்குள்ளே தீர்த்துருவோம் போல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஆப்ஷன் ஆள்னு ஒரு ஆப்ஷன் வருங்க, அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.